ஒரே ஒரு விஷயத்தை கூட சொல்றேன், நான் தமிழ்ல கையெழுத்த இன்னைக்கு மட்டும் போடல, என்னைக்கும் போட்டுட்டு இருக்கேன். நான் நீதிபதியாக இருந்த போது என்னுடைய தீர்ப்புகளில் அனைத்தும் தமிழ் கையெழுத்தான் இருந்தது. நான் வழக்குரைஞராக இருந்த போது தமிழ் எங்கெங்கெல்லாம் சட்டப்படி அனுமதிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் வழக்குறைகள் தமிழில் தான் இருந்தது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தமிழ் இன்னும் உயர் நீதிமன்ற வாசலுக்குள் அனுமதிக்கவில்லை. அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 348 தமிழ் அங்கே செல்ல, தமிழ் மட்டுமல்ல எந்த மொழியிலும் அந்த ஆங்கிலம் இந்தி என்கின்ற ரெண்டு மொழி தான் உயர் நீதிமன்ற மொழியாக இருக்கலாம் என்பதுதான் இன்றைய நடைமுறை. எனவேதான் இந்த தமிழில் கையெழுத்து இயக்கம் என்பதற்கு பாருங்க, இன்னைக்கு தமிழ் என்பது படிக்கக்கூடிய மொழியாக கூட இல்லை. அதான் இன்னைக்கு வருத்தமான விஷயம். நம்ம பள்ளியிலே கூட ஆரம்ப கல்வி கூட, நான் சொல்ல ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி கூட இன்று தமிழிலேயே இல்லை. ஏனென்றால் ஒரு விதமான ஒரு உளவியல் ரீதியாக ஒவ்வொருவர் மனதிலும், என்னை கேட்டால், என்னை உட்பட இங்க இருக்கக்கூடியவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தனை பேர் வீட்டு பிள்ளைகள் தமிழ் வழியிலே குறைந்தபட்சம் ஆரம்ப கல்வி பயில்கிறார்கள், பயில்படி அப்படி ஒரு உளவியல் ரீதியாக ஒரு கருத்து அமைக்கப்பட்டு விட்டது. உண்மையில் நாம் தமிழ் வழியில் கல்வி கற்கவில்லை என்றால் தமிழ் கையெழுத்து போடுவதில் கூட அர்த்தம் இல்லை. ஏன்னா நான் வக்கீலா இருக்கும் போது நிறைய பேர் படிக்காத சாதாரண ஏழை மக்கள் வருவார்கள், அவர்களுக்கு கல்வி அறிவே இருக்காது, அவர்கள் கை நாட்டாக இருப்பார்கள், கஷ்டப்பட்டு தமிழில் கையெழுத்து போடுவதை மட்டும் தெரிந்து வைத்திருப்பார்கள். நாம் கூட அந்த மாதிரி ஆகிவிடுவோம், வெறும் கையெழுத்து போடுவதாக. எனவேதான் தமிழ் வழியிலே கல்வி என்பதை எப்படி என்பதை நீங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். என்னை கேட்டால், இன்றைக்கு வணிகமயமானதுதான் நோக்கம் என்றாலும், தனியார் பள்ளிகள் வணிகமயமாக இருந்தாலும், நீ மெட்ரிகுலேஷனோ சிபிஎஸ்இயோ யாரா இருந்தாலும், தனியாரோ யாரா இருந்தாலும், தமிழ் வழியில் கட்டாயம் பாடம் சொல்லி தரணும் அந்தந்த தாய்மொழியில். என்னை கேட்டால், கேரளாவில் போனால் மலையாளத்தில், தெலுங்கு நாட்டில் போனால் அங்கே ஆந்திராவில் தெலுங்கில் என்கின்ற, அதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நியதி. அந்தந்த தாய்மொழியில் படிக்கக்கூடிய கல்வி தான் சிறப்பான கல்வி. ஆனால் நம்முடைய உளவியல் ரீதியாக அது ஆயிடுது. நான் இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்னன்னா, கடந்த 9/9/2018 அன்று இங்கே உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு போப்டே அவர்கள் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார்கள். அவர் கலந்து கொண்டு அவர் ஆற்றிய உரை அடுத்த நாள் பத்திரிகையில வந்தது. அவர்கள் எல்லாம் பார்த்து, நீங்கள்லாம் சட்டத்தை சிறப்பாக படியுங்கள், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் கூர்ந்து வாசியுங்கள் என்று கூறியிருந்தால் ஆட்சேபனை இல்லை. அவர் என்ன சொன்னார் என்றால், அங்க இருக்க மாணவர்களுக்கெல்லாம் இந்தி படின்னு கூட சொல்லல, சான்ஸ்கிரிட்டை படியுங்கள் என்று தமிழ்நாட்டில் வந்து இங்க பேசுறாரு. யார் அந்த போப்டே? அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் வர போறாரு, அடுத்து வர போறாரு. ஏன்னா சான்ஸ்கிரிட்டை பொறுத்தவரையில் இன்னைக்கு பேசும் மொழி கூட இல்லை. அட்டவணை 8 தமிழுடன் அதுவும் இருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டிலே வந்து நீ சான்ஸ்கிரிட் படி என்று ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசுகிறார்? அவரிடம் தான் நீ தமிழ் கொஸ்டின் வழக்கு வந்துட்டு இருக்கு. இப்போது என்ன நீதி கிடைக்கும் என்ற எனக்கு உண்மையிலே ஒரு விவாதத்துக்குள்ள கேள்வி. அட்டவணை 8 சான்ஸ்கிரிட் உட்பட, தமிழ் உட்பட 22 மொழிகள் இருக்கிறது. அவர் என்ன சொல்லணும்? அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த மொழியில அட்டவணை 8 படிக்கணும்னு சொல்றதுக்கு பதிலாக, தமிழ்நாட்டிலே வந்து பட்டமளிப்பு விழாவிலே, வழக்கறிஞர்களுக்கான பட்டமளிப்பு விழாவிலே அவர் பேசுறாரு சான்ஸ்கிரிட் படிக்கணும்ன்ட்டு. நீ சட்டத்தை படி என்று பேசவில்லை, நீதிமன்ற தீர்ப்புகளை படி என்று பேசவில்லை, சான்ஸ்கிரிட் படி என்று பேசுகிறார். எனவே இப்போது நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, தமிழை எப்படி காப்பாற்றுவது என்பதுதான். அதற்கான ஒரு முயற்சி தான் மக்கள் பாதையின் ஐயா எடுத்த, தகாய் ஐயா எடுத்த ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். இதை சொன்ன உடனே உடனடியாக கலந்து கொண்டேன். என்னுடைய செக் புக்ல கையெழுத்து போறது தமிழ்ல தான், நான் எல்லாமே தமிழ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம், அனைவரும் தமிழ்ல பண்ண முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே தமிழில் கையெழுத்து இயக்கம் ஒரு முதல் படியாக இதை நான் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.